السلام عليكم ورحمة الله وبركاته. كنية تركوية بينتي ميديا نير هلا. الله جل شأنه تعالى ودي كربينان. تبينتي ميديا نادتكرا. إنيه بلي مغبيل. نبي ثور غل مترم. نبي ثولي رودي ورلار غلي. نام بارت كوند بركرو. أدر برسه إلي إندري. أبو لاهاس رضي الله عنه بتري نام باركرو. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூத்த மருமகனார் அபுலாஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா திருமணம் முடித்தவர்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், ஹதீஜா ரழியல்லாஹுடைய சகோதரி மகன். ஹதீஜா ரழியல்லாஹு அவர்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மாவோடு வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு பிறந்த நான்கு பெண் மக்களில் முதல் பெண் மகளாய் மூத்த மகளாய் பிறந்தவர்கள் ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களை திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்ற பேச்சு வருகிற பொழுது, ஹதீஜாம்மா தான் வளர்த்தெடுத்த அபுலாசிற்குத்தான், அபுல் ஆஸ்ரபின் ரபீஅவுக்குத்தான் தன் மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்ன பொழுது மனமுகந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல் மகளை அபுல் ஆஸ் பின் ரபியா ரழியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இந்த அபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு பின்னொரு ஆழத்தில் நீண்ட ஆழத்திற்கு பின்னால் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். என்றாலுமே இஸ்லாத்திற்கு முன்னால் இருந்த அவர்களுடைய வாழ்க்கை அல் அமானத், அமானிதங்களை பேணுபவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல், அவர்கள் அறியாமை காலத்திலிருந்தே அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கவோ அடுத்தவர்களுடைய பொருள்களை ஏமாற்றுவோ இல்லாமல் அவர்களுடைய பொருள்கள் விஷயத்தில் மிக நீதமாக நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், அபுல் ஆஸ் இஸ்லாத்திற்கு வரவில்லை என்றாலும் அவருடைய நீதமான வாழ்க்கை மிக பிடித்தமான வாழ்க்கை எனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அபுல் ஆஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஸைனப் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹ் கல்யாணம் வச்சிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணி வச்சது இஸ்லாம்லாம் வர்றதுக்கு முன்னாடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபியாக பிரகடனப்படுத்தினையுமே அபுலஹப் என்ன செஞ்சான், அவனுடைய அவனை கண்டித்து அல்லாஹ் சூறாவை தப்பத்தியது அபிலஹப். அந்த சூறா இறக்கினையுமே அபுலஹப் என்ன செஞ்சான், ஏன்னா அபுலஹப்புடைய இரண்டு மகன்களுக்கு தான் ரசூலுல்லாஹுடைய இன்னும் ரெண்டு மகள்கள், அதாவது உம்மு குல்தூமையும் ருக்கையாவையும் கல்யாணம் வச்சுருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ரெண்டு மகனை கூப்பிட்டு, ஓ மாமனார் இங்கே பாரு, என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி ஓ மாமனார் என் கை நாசமாக போட்டும், என் குடும்பத்தை நாசமாகட்டும் சொல்கிறாரு, அவங்கள தலாக்கு அப்படின்னு சொன்னப்போ ஸைனப் ரழியல்லாஹு அவர்களுடைய கணவர் அபுல் ஆஸிடமும் நிறைய காஃபியர்கள் வந்து சொன்னாங்க. அவங்களாம் தலாக்கு விட்டாங்க, நீங்களும் போய் தலாக்கு விடுங்க, ஓ மாணவி ஸைனபே தலாக்கு விடுங்கன்னு சொன்னப்போ அபுல் ஆஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா, என் மனைவி எனக்கு பிடித்து நான் திருமணம் செய்திருக்கிறேன், என் மனைவியோடு நான் வாழ்ந்த காலம் மிக விரும்பிய காலத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவளுடைய கொள்கைக்காக எல்லாம் நான் அவளை என்ன செய்ய மாட்டேன், தலாக்கு விட மாட்டேன், அவளுக்கு பிடித்தமானவள் என்று சொல்லி அவர்களோடு வாழ்கிறார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. லஹத்தீனு வலித்தீன், என் மார்க்கம் என் மதம் எனக்கு, அவளுடைய வழிமுறை அவளுடைய மார்க்கம் அவளுக்கு என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி இந்த விஷயம் தெரிஞ்சேனே அபுல் ஹாசன் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்ட ஒரு மருமகனார், எங்கே உம்மு குல்தூமையும் ருக்கையாவையும் போல ஸைனப் ரழியல்லாஹு தங்களுடைய வீட்டில் வாழாமல் வந்துடுவாங்களோன்னு கவலைப்பட்ட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஹாஸ் ரழியல்லாஹு இப்படி செய்கிறேன்னு சொன்னேனையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் ஹாஸ் பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மருமகனார், மிக அன்பானவர் என்று சொல்லி ஸல்லல்லாஹு சந்தோஷப்பட்டாங்க. அது மாதிரி அபுல் ஹாஸ் ரழியல்லாஹு நீதத்திலே அமானிதங்களிலே மிகவும் திறமையானவர்களாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பத்ரு போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எதிரிப்படையிலே இவங்களும் வந்திருக்காங்க. அபுல் ஹாஸ் வர வேண்டிய நிர்பந்தம், ஏன்னா அபு ஜஹல் வந்து எழுதி போட்டால் எல்லாருமே வரணும், கஃபாவில் தொங்க விட்டால் இந்தந்த குடும்பத்தில் என்னென்னு வரணும்னு பேர் எழுதி அதில் அபுல் ஹாஸுடைய பேர் வந்துருச்சு, அதனால் பத்ரில் வரணும். பத்ரில் கலந்து கொண்டாங்க. ரசூலுல்லாஹுடைய மருமகனார் பத்ரில் கலந்துருக்கிறாங்க. பத்ரில் கைதும் செய்யப்படுறாங்க, பத்ரில் கைதும் செய்யப்படுறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைது செய்யப்பட்டவங்களுக்கெல்லாம் பிணையத்தொகை, ஏதாவது ஈட்டுத்தொகையை வாங்கிட்டு இவங்களை விடுதலை செஞ்சிடலான்னு சொன்னப்போ தான் ஹஜ்ரத் ஸைனப் ரழியல்லாஹு அன்ஹா தன் தாயார் ஹதீஜா அம்மா போட்ட அந்த வைரன் மகையை கொடுத்து விடுவாங்க.
என்ன செஞ்சுவாங்க, சைனப் ரதியல்லாஹு அன்ஹா எப்படி பாருங்க, தன் தாயார் தன்னுடைய கல்யாண சீரா அந்த காலத்தில் பெண்களுக்கு தாய் விட்டு சீர் என்பதை போல, தன் கல்யாணத்திற்காக தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ செல்வதற்காக தன் தாயார் அன்பாக கொடுக்கப்பட்ட அந்த வைர நகையை கரட்டி, இந்த நகையை நீங்கள் ஈட்டு தொகையாக வச்சு என் கணவர் ஜைனப், என் கணவருடைய ஜைனப் சொல்லி கூறாங்க, என் கணவர் அபுல் ஆசை நீங்கள் கைதியிலிருந்து நீங்கள் விடுதலை செய்யணும் சொன்னப்போ அந்த வைர நகையை வாங்கி செல்லல்லா அலைச்சலம் பார்த்தமானது நாங்கள் சொல்லலாம். என் மனைவியுடைய ஹதீஜாவுடைய நகை அது, இந்த நகையை பார்த்தனே ஹதீஜா ஞாபகம் வந்துருச்சு. என் மகள் எந்த ஒரு காலத்திலும் தன் தாய் போட்ட நகையை அந்த நகையை அவள் கரட்டவே இல்லை. ஆனால் இந்த நிலையில் இந்த நிர்பந்தத்தில் அதை கலட்ட வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி அழுதுட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அபுல் ஆசுக்கு இந்த நகையை திருப்பி என் மகளுக்கு அன்பளிப்பாக கொடுங்க, எனக்கு அனுமதி கொடுங்க. அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட தலைவர், தான் நினச்ச எதுவும் செய்யலாம், இன்றைய தலைவர்களைப் போல ரசூலுல்லாஹ் நினச்ச எதையும் செய்யலாம், செஞ்ச சஹாபாக்கள் ஏன் செஞ்சீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க, ஏன்னா ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு அனுமதி கேட்குறாங்க, எனக்காக நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, அனுமதி தாங்க, அவங்கள இந்த நகையை என் மகளுக்கு நான் கொடுத்து விடணும்னு சொன்னப்போ சஹாபாக்கள் அனுமதி கொடுத்தப்ப அபுல் ஆசை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, அப்போ தான் பதில் வரைக்கும் இறை மறுப்பாளர்களாக கணவனோ மனைவியோ இருந்தால் அவங்களோட சேர்ந்து வாழலாம். பதில் வரைக்கும், பதிலுக்கு பின்னாடி தான் அந்த பதிலுடைய நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய துணைவியர்கள், அதாவது கணவன் முஸ்லீமாக இருந்து மனைவி காபிராக இருந்தாலோ, அல்லது கணவன் காபிராக இருந்து மனைவி முஸ்லீமாக இருந்தாலோ, அவங்களாம் சேர்ந்து வாழலாம் என்ற அனுமதி முன்னால் இருந்துச்சு. ஆனால் பதிலில் தன்னுடைய துணைவிகள், அதாவது மனைவிகளோ கணவர்களோ காபிராக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடாது என்ற அந்த வசனம் இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் ஆசை கூப்பிட்டு சொல்லி விடுறாங்க, இந்த நகையை என் மகளுக்கே நான் அன்பளிப்பாக கொடுத்துட்டு திரும்பி கொடுத்துருங்க, அது மட்டும் இல்லாமல் இனி என் மனைவி உங்கள் மனைவியோட என் மகளோட நீங்கள் சேர்ந்து இல்லறத்தில் ஈடுபட முடியாது, அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான் சொன்னேமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லை கேட்டு அபுல் ஆசை ரதியல்லாஹு அதுக்கப்புறம் ஜைனப் அம்மாவோட மனைவியை கணவன் மனைவியாக வாழவே இல்லையா, வரலாறு பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி விடுறாங்க, கூட ஜைத் இப்னு ஹாரிஸாவை அமுச்சு வைக்கிறாங்க, இவங்களோட என்ன செஞ்சிருங்க, உங்கள் மனைவி ஜைனபை மதீனாவுக்கு அமுச்சு விட்டுருங்கன்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கேட்டு அபுலாசும் சரின்னு சொல்லி ஜைத் இப்னு ஹாரிஸாவை கூப்பிட்டு போகிறாங்க. அன்பானவர்களே, ஒரு மாற்று மதத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாமல் காஃபிராக இறை மறுப்பாளராக இருந்தும் கூட அமானிதத்தை பாதுகாத்தவர்கள் அபு ஆசிரியர் அல்லாமல் மிகப்பெரிய தொடர் அல்லாஹு அக்பர். தன் மனைவியிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் அத்தா சொல்லிவிட்டார், ஜைத் இப்னு ஹாரிஸாவையும் கூப்பிட்டுருக்காரு, நீங்கள் அவங்களோட மதீனாவுக்கு போயிருங்கன்னு சொன்னப்போ அவங்க மனைவி வேணான்றாங்க, அவங்களோட தான் இருப்பேன், ஏன்னா அவங்கள ரொம்ப பிடிக்குன்னு சொன்னப்போ, இல்லை இல்லை உங்கள் தந்தை சொல்லிவிட்டாங்க நீங்கள் போகணும்னு சொல்லி ஜைத் இப்னு ஹாரிஸாவோட கொஞ்ச நாள் வச்சிருந்தேன், ஏன்னா அந்த காலத்தில் மக்காவில் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு, ஏன்னா பதிலுடைய தாக்கம் 70 மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க, யாராவது முஸ்லீம்னா உடனே கொலை செஞ்சிடாங்க, அதனால் அந்த சூடு தணிகிற வரைக்கும் அந்த வேகம் குறையிற வரைக்கும் ஜைத் இப்னு ஹாரிஸாவை அபுநாஸ் ரதியல்லாஹு அன்ஹு தன் வீட்டில் வச்சுட்டு தன் மனைவியை அதுக்கு பின்னாடி மதீனாவுக்கு அமைச்சு வைக்கிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் இதுதான் தோழர்கள், இஸ்லாத்திற்கு வரலை, வருவதற்கு முன்னாலே இப்படி இருந்தாங்கன்னு சொன்ன அமானிதத்தை பாதுகாத்தார் என்று சொன்னால், தான் சொன்ன நபியுடைய சொல்லுக்கு பாதுகாப்பு மதிப்பு கொடுத்து தன் மனைவியை ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அமைச்சு வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு காலத்தில் ஷாமுக்கு வந்து வியாபாரத்துக்கு போவாங்க அபுல் ஆஸ், ஏன்னா ஹதீஜாமாவுடைய வளர்ப்பல்லவா, நீதமானவர்கள் வரலாறிலே ஹதீஜாமா வியாபாரம் செய்ததை போல யாரும் வியாபாரம் செய்யலை, அந்த வரிசையில் வந்து அபுல் ஆஸும் அந்த வியாபாரத்தை செய்கிறார். என்ன வியாபாரம் சொன்னால், என்ன தொழில் சொன்னால், மக்காவாசிகள்கிட்டருந்து வாங்கிய பொருள்களை கொண்டு வந்து ஷாமில் விற்றுட்டு அதை கொண்டு போய் கொடுக்கணும், இதுதான் அவங்களுடைய பொறுப்பு. அப்படி ஒரு முறை ஷாமிற்கு வந்த பொழுது ஷாமில் விட்டு விட்டு ஷாமிலிருந்து அந்த பணங்களை அதற்கான மதிப்புகளை வாங்கி கொண்டு திரும்பி மதினாவளியில் தான் போகணும். அப்படி மதினாவளியில் போகிறப்ப மதினத்து சகாபாக்கள் இவங்க எல்லாத்தையும் திரும்பி ஒரு தடவை பிடிச்சிடுறாங்க, சிறை பிடிக்கிறாங்க. அந்த சிறை பிடிக்கிறப்ப அபுல் ஆஸ் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால், தப்பொருள்களை விட்டு விட்டு தப்பித்து ஓடி விடுகிறார். மதினாவிக்கில் போய் தன் மனைவி ஜைனப் ரதியல்லாஹு வீடு எங்கன்னு கேட்டு அந்த வீட்டில் போய் தஞ்சம் புகுந்துடுறார். இந்த வீட்டில் போய் தஞ்சம் புகுந்துறார் மனைவி ஜைனப். இப்படிப்பட்ட கணவன் மனைவி தெரியுமா அவர்கள்,
இதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜெயிரம் பாட வந்து கேட்டாங்களாம் அபுல்ஹாஸ், ஏன்னா 5 வருஷம் இங்கே வந்துட்டாங்க, கணவன் இல்லாமல் ஜெயினபம்மா வாழ்கிறாங்க. நான் கணவர்கிட்ட வந்தேன், மனகள்கிட்ட வந்து ஜெயினபிட்ட, உனக்கு கணவர் இல்லை, உங்களுக்கு யாராக பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அவங்கள உங்களை திருமணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னப்போ ஜெயினபதி எல்லாம் வேணான்ட்டாங்க. என் கணவர் அபுல்ஹாஸு இருந்தபோது வாழ்ந்த வாழ்க்கையைப் போல நான் யாரோடும் வாழ மாட்டேன், அவர்கள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி திருமணம் முடிக்காமலே வாழ்ந்தாங்க. நான் சொல்லுதான், அதனால் அதுக்கு பின்னாடி அவங்கள வற்புறுத்தவும் இல்லை, விட்டுட்டாங்க. சரி, இப்போ வாங்க அபுல்ஹாஸ் என்ன செய்கிறாங்க, ஜைனபிரதிகள்லாம் வீட்டில் வந்து தஞ்சம் புகுந்துறாங்க. மக்காவில் அந்த சுபுக தொழுகைக்காக பள்ளியிலே மற்ற கைதிகளும் பிடிக்கப்பட்ட பொருள்களையும் பள்ளியாசில் வச்சுருக்கிறப்ப ஜைனபம்மா இங்கே சத்தம் போட்டு சொல்கிறாங்க, என் கணவர், கணவர்னு சொல்கிறாங்க, என் கணவர் சொல்லலை அந்த வார்த்தை பாருங்க, என் சிறிய தந்தையின் மகன். ஏன்னா ஹதீஜா அம்மா தங்கச்சிமா தானே, என் கணவர்னு சொல்லியிருக்கலாம் அவங்க, ஆனால் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, என் ஹாலாவுடைய மகன் அபுல்ஹாஸ் என்னிடத்தில் தான் தஞ்சம் புகுந்திருக்கிறார், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க சஹாபாக்கள், யார் சொல்லலாம், ஜைனபம்மா அடைக்கலம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்கள்ட்ட நம்ம, ஏன்னா என்றைக்குமே யாராவது ஒருத்தவங்க அடைக்கலம் கொடுத்துட்டா அவங்களை நம்ம எதிரி தாக்க முடியாது. அப்போ அவனால் அவங்கள்ட்ட இருக்கணும்னு சொன்னப்ப சல்லாஸ் சத்தம் போட்டு சொல்கிறாங்க, அபுல்ஹாஸை உன்னுடைய பிணையை உன்னுடைய அடைக்கலத்திலே நீ வைத்துக்கோள், ஆனால் அவரோடு நீ வீடு மட்டும் கூடி விடாதே, உறவு கொண்டு விடாதே என்று சொல்லாது சொல்கிறாங்க. அப்போ சைனப்பம்மா சொன்னாங்களாம், நான் உறவு கொள்கிறேன் என்று சொன்னாலும் கூட என் கணவர் அபுல்ஹாஸ் அதற்கு சம்மதிக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் எப்போ இறைமறுப்பாளரோடு வாழக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அப்பொழுதுந்து என் கணவர் இடத்திலே நெருங்குவதே இல்லைன்னு சொன்னாங்க. சைனபதி இல்லாமல் அப்போ அந்த சைனப்பதி இல்லாமல் நான் சொன்னனையுமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பொருள் அங்கே இருக்குது, அது அவருடைய பொருள் அல்ல, ஏன்னா மக்கத்து காஃபிரினுடைய பொருள் அது, அவருடைய பொருளாக இருந்தால் கூட விட்டுட்டு போயிடலாம். இவங்க அமானிதத்தை அடுத்தவங்களுடைய பொருளை போய் கண்டிப்பாக ஒப்படைக்கணும் என்பதில் மிக உறுதி கொண்டவர்கள். தமிழக ஜெயினப்படி சொல்கிறாங்க, அப்படி உங்கள் அத்தாட்ட சொல்லி என்னையை பாதுகாத்த மாதிரி என் பொருளையும் வாங்கி கொடுத்துரு, உனக்கே தெரியாது என் பொருள் இல்லை, அடுத்தவர்களுக்கு நான் போய் அமானிதமாக கொடுக்கின்றப்ப திரும்பி ஜெயினப்பம்மா பேசுகிறாங்க, என் அன்பு தந்தையே, அல்லாஹ்வின் தூதரே, அபுல்ஹாஸுடைய பொருள்கள், அவர் கொண்டு வந்த பொருட்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியும் அது அவருடைய பொருள் அல்ல, நீங்கள் அதை கொடுத்துருங்கன்னு சொன்னப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கேட்டு அந்த பொருளையும் கொடுத்துட்டாங்க. அதை மக்காவுக்கு கொண்டு வர வழியில் அந்த மகதியில் வந்து கிளம்புறப்ப உமர் ரதி அல்லாஹு அபூபக்கர் ரலி அல்லாஹு சொல்கிறாங்க, அபுல்ஹாஸ் நீதமான மனிதர், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்று சொன்னால் உங்களைப் போல நம்பிக்கைக்குரியவர்கள் அந்த குஃபரில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னப்ப அவங்க எதுவுமே பதில் பேசாமல் நேராக மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்து அந்த எதிரி அந்த தலைவர்களுடைய பொருள்களை யார் யாரிடமிருந்து எந்த பொருள்களை வாங்கினார்களோ அதற்கு எவ்வளவுகளை சம்பாதித்தார்களோ அந்த சம்பாத்தியத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ கேட்டாங்க, என் அன்பு தோழர்களே, என் அன்பு தலைவர்களே, உங்களிடம் வாங்கிய பொருள்களை நான் ஒப்படைத்து விட்டேனா, நான் நீதமாக நடந்து கொண்டேனா என்று கேட்டப்ப நீங்கள் நீதமாக நடந்துக்கிட்டீங்க, எங்களுடைய பொருள்களை நீங்கள் சரியாக கொடுத்துட்டீங்க என்று அவங்க வாக்குறுதி கொடுத்தப்ப சொன்னாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இப்பொழுது நான் சாட்சி சொல்கிறேன், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அப்போ அந்த இறை மறுப்புலேருந்து ஒருத்தவன் கேட்டான், எப்போ நீ மதினால இருந்தால் வர்ற, மதினால சிறைபிடிக்கப்பட்டு மதினால இருந்தால் வர்ற, நீ நினச்சிருந்த அங்கேயே நீ முஸ்லீம் ஆயிருக்கலாம், எதுக்கு இங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னப்ப அபு நான் சொல்கிறாங்க, அங்கேயே நான் மதினாவுக்குள்ளே நுழையிறப்பையே நான் முஸ்லீம் ஆகணுன்ற முடிவு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நான் கண்ணால் பார்த்தேன், சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் பார்த்தேன், எனக்கு அப்பயே இஸ்லாத்தில் ஈர்ப்பு வந்துச்சு, நான் இஸ்லாத்தை ஏற்கிற முடிவுக்கு அங்கே வந்துட்டேன், ஆனாலும் என்னை நம்பி கொடுத்த பொருளை நான் ஒப்படைக்காமல் நான் இஸ்லாத்துக்கு போயிட்டா நீங்கள் என்னை தப்பாக பேசிடுவீங்க, என் அமானிதத்திற்கு அது மாறுதல் ஆகிடும், அதனால் உங்கள் பொருள் தான் என்னை தடுத்தது, இப்போ நீங்களே வாக்கு கொடுத்துட்டீங்க, நான் பரிசுத்தமானவன், நான் என்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்ன பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் மதீனாவிற்கு வந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்து வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை, 2 மாதங்களிலே ஜைனபுல் வஃபாத் ஆகிறாங்க. அவங்க வந்து சேர்ந்து வாழ்ந்த 2 மாதத்தில் என்ன செய்கிறாங்க, ஜைனபம்மா வஃபாத் ஆகிறாங்க. அதற்கு பின்னால் 3-4 மாதங்களிலேயே அபுல்ஹாஸும் வஃபாத் ஆகி விடுகிறார்கள் என்ற வரலாறும் வருகிறது. இல்லை, அபுல்ஹாஸ் நீண்ட காலம் பின்னொரு காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க என்பது வரலாற்றில் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுது மரணித்தார்கள் என்பதிலே 2 விதமான கருத்துகள் வருகிறது. ஒன்று ஜைனபம்மா, ஆனால் அது உறுதியான கருத்து, ஜைனபதி எல்லாம் வந்து சேர்ந்து
அபுநாஸ் அவங்க இஸ்லாத்தை ஏற்று ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த 2 மாதத்துலேயும் ஜைனபும் வஃபாத்தாயிட்டாங்க. இவங்க எப்போ வஃபாத்தானாங்க அப்படின்றதுல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னால் அது நம்மளுடைய கருத்து வேறுபாடுகளே நம்ம ரெண்டுமேங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தை சொல்கிறோம். ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான கொஞ்ச நாள்லேயே வஃபாத்தாகிறாங்க என்ற வரலாறு இருக்கிறது. இல்லை, நீண்டொரு காலம் வாழ்ந்தார்கள், உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தார்கள் என்றும் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்க்கையை நாமும் பின்பற்றி வாழ்கிற அமானிதத்தை பேணுகிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.